இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாஅத்திலிருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, எனக்கு கண் தெரியவில்லை, யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதஸ்மஉன் நிதா, அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில்? அவர் சொன்னார், ஆம் அல்லாஹுடைய தூதரே, அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹு அக்பர், கண் தெரியக்கூடிய நாமெல்லாம், கண் தெரியக்கூடிய நாமெல்லாம். இந்த சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள். சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிடுகிறார்கள். உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக துஹருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுகிறார்கள், அசருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா? ஹாஃபிதுஸ் ஸலவாத். மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள். தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும் நாம் அடைய முடியும். முடியும் எம்மால், இன்ஷா அல்லாஹ் முடியும். ஐந்து நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல், எவ்வளவு சிரமம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், அல்லாஹுடைய இல்லத்தில் சென்றுதான் இந்த ஐந்து நேர தொழுகையும் நான் தொழுவேன். தவறவிடுகிறாய், தவறவிடுகிறீர்கள், மறதியில் மறந்து விட்டீர்கள், வீடுகளில் இருக்கிறீர்கள், தொழாதீர்கள், தொழாதீர்கள் வீடுகளில். பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஅத்தோடு தொழுங்கள். அதை தவறவிட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாஅத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு